நான் இவள மருமகளா ஒரு நாளும் ஏத்துக்க முடியாது. இது கழுத ஒன்னும் இல்ல மாமா. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? இனிமே உன் முகத்துல நான் சிரிப்பையும் சந்தோஷத்தையும் மட்டும்தான் பார்க்கணும்னு சொன்னேன்ல. அப்புறம் நீ அழுதுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இனிமே நான் அழ மாட்டேன் மாமா. என்ன பார்த்து சொல்லு. இனிமே நான் அழ மாட்டேன். வீடு ஒரே புகையா இருக்கு. கணேசா, அட கணேசா. அப்பா, அப்பா வந்துட்டீங்களா? அப்பா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? வீடு ஃபுல்லா புகை போட்டு வச்சிருக்கிய. என்ன அக்காவுக்காக அம்மா கிட்ட வேண்டிட்டு இருந்தப்பா? என்னாச்சுப்பா? அக்காவ அகிலம்மா மருமகளா ஏத்துக்கிட்டாங்களாப்பா? அம்மா அவ்வளவு சீக்கிரத்துல மனசு மாற மாட்டாங்கடா கணேசா. ஓ, அக்காவ மருமகளா ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படிதா அக்காவும் அம்மாவும் எங்கப்பா? ஓ, அக்காவ மருமகளா ஏத்துக்க முடியாதுன்னு சொன்ன அம்மா அவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லல. அதனால ஓ அக்காவும் மாமாவும் இப்போ அங்கதான் இருக்காங்க. கவலைப்படாதீங்கப்பா. அக்காவ அம்மா ஏத்துக்கணும்னு நான் அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டது வீண் போகலப்பா. அதனாலதான் அகிலம்மா அக்காவையும் மாமாவையும் வீட்டை விட்டு வெளியில போக சொல்லப்பா. எல்லாமே போக போக சரியாயிடும்பா. சாவித்திரி, பெத்தவங்க செஞ்ச பாப புண்ணியங்களுக்கு ஏத்த மாதிரி தான் பிள்ளைங்களோட வாழ்க்கையும் அமையும்னு சொல்லுவாங்க.
இப்போ நம்ம பொண்ணுக்கு அமைஞ்சிருக்கிற வாழ்க்கை நம்ம செஞ்ச பாவமா புண்ணியமான்னு எனக்கு தெரியல சாவித்ரி. அம்மா ஒரு முடிவு எடுத்தா அது அவ்வளவு சீக்கிரத்துல மாத்திக்க மாட்டாங்க. பார்வதிய மருமகளை ஏத்துக்க முடியாதுன்னு அம்மா உறுதியா சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமும் பார்வதி அந்த வீட்டில் எப்படி வாழ போறான்னு நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு சாவித்ரி. எனக்கு இப்ப இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் மாப்பிள்ள பார்வதி மேல பிரியமா இருக்கிறது தான். அப்பா நான் போய் அக்காவை பார்த்துட்டு வந்துடுறப்பா. இல்ல என்னப்பா, நீ உங்க அக்காவை பாக்குறதுக்கு அங்கெல்லாம் போக வேண்டாம். ஏன்பா? ஏன் அக்காப்பா? ஏன் அக்காவை நான் போய் பார்க்க கூடாதாப்பா? நான் தான் போக கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்ல, அப்புறம் எதுக்கு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? ஏன்பா அக்காவை போய் பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க? அது அப்படித்தான், உன் அக்காவை பார்க்க போறேன், மாமாவை பார்க்க போறேன், அங்க நீ போன அப்புறம் நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். ஜாக்கிரத. புத்தி தடுமாறி போய் நிக்கிறா மண்டபத்திலேயே. அவ ஆதி கிட்ட கேட்டாலே நான் முக்கியமா இல்ல தாலி கட்டினா அவ முக்கியமான்னு. அதுக்கு ஆதி கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன நம்பி வந்தவதான் முக்கியம்னு சொல்லிட்டான்ல. அப்படிப்பட்டவன் கிட்ட அவன் பொண்டாட்டி வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சும்மா இருப்பானா? அவனும் பின்னாடியே போயிடுவான்ல. அதனாலதான் அகில அந்த சமையல்காரிய வீட்டுக்குள்ள வான்னு சொல்லாம வர வேணான்னு சொல்லாம பேசாம மாடி ஏறி போயிட்டான். அப்போ எப்ப வேணாலும் அகிலாண்டேஸ்வரி பார்வதிய வீட்டை விட்டு வெளியில அனுப்பலாம் இல்ல? அப்படி நடந்தா சந்தோஷம்தான். ஆனா அப்படி எதுவும் நடக்காம அகில இப்ப இருக்கிற மாதிரியே எப்பவுமே அமைதியா இருந்துட்டா?
இல்ல இன்னும் ஒரு படி மேல போய் நாள் ஆக ஆக அவ கோவம் அப்படியே தணிஞ்சு அவ புள்ளைக்காக அந்த சமையல்காரிய மருமகளா ஏத்துக்கிட்டா இந்த ரெண்டு மட்டும் நடந்துடவே கூடாது ஆண்டி அப்படி மட்டும் நடந்தா அது நம்மளுக்கு தான் ஆபத்து ஆதி மேல இருக்கிற பாசத்துல தற்காலிகமா கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிருக்கிற அகிலாவ நாம தூண்டி விடணும் சரிதானந்தினி நானும் என் மனசுல அதைத்தான் நினைச்சிட்டு இருந்தேன் மண்டபத்துல நடக்கிறத வச்சு பார்க்கும்போது அம்மாவுக்காக ஆதி பார்வதியை விட்டு கொடுக்க தயாரா இல்ல அகிலாண்டேஸ்வரி தான் மகனுக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்திருக்கா கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு அதுதான் இந்த கணக்க இதோட விட்டுடக் கூடாது ஆண்டி அம்மாவுக்கும் மகனுக்கும் நடுவுல ஏற்பட்டிருக்கிற இந்த விரிசல கொஞ்சம் கொஞ்சமா பெருசு பண்ணணும் ஆதி பார்வதிய அகிலாண்டேஸ்வரி வீட்டை விட்டு வெளியில துரத்தணும் அப்படி அவ துரத்தலன்னா ஆதியே அவன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியில போகணும் நாம போக வைக்கணும் அதானே ஆமா ஆண்டி தன்னோட காதல் மனைவி பார்வதிக்கு ஒரு அநியாயமோ அவமானமோ நடந்தா அது ஆதியால தாங்கிக்க முடியாது அப்படி ஒரு சம்பவம் அகிலாண்டேஸ்வரியால பார்வதிக்கு நடக்கணும் ஆமா நந்தினி அதே மாதிரி ஏற்கனவே இந்த ஆதி சமையல்காரி மேல வெறுப்புல இருக்கிற அகிலாண்டேஸ்வரிக்கு மேல மேல அவங்க மேல வெறுப்பு ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையை நாம உருவாக்கணும் கரெக்டா ஆண்டி ஆதியும் அகிலாவும் ஒன்னா இருக்கிற வரைக்கும் என்னால அவங்கள சுலபமா வேட்டையாட முடியாது ஆதியையும் அகிலாவையும் எதிரும் புதிரமா மாத்தணும் அப்பதான் என்னால அவங்கள சுலபமா ஜெயிக்க முடியும் உங்களை ஆதி கடவுள் பரம்பரைக்கு அடுத்த அகிலாவா ஆக்க மகாராணி உப்பரிகையில இல்லாம இங்க என்ன பண்றாங்க அகிலா இவளை இப்போதைக்கு வீட்டை விட்டு அனுப்ப போறதில்ல நம்ம நரித்தனத்தால இல்ல இல்ல ராஜதந்திரத்தால நாம துரத்தி விடுவோம் அதை விட நமக்கு என்ன வேலை
நம்பர் மாதிரியே பேசி துரத்திடணும். வரேன். பயந்து பயந்து வந்தவ இப்போ ரைட் அண்ட் ராயலா நின்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. பார்வதி சொல்லுங்கம்மா. என்னம்மா நீ இப்பதான் நீயே செத்து பொழைச்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்திருக்க, வந்ததும் வராதுமா இங்க வந்து நின்னுகிட்டு இந்த வேலையெல்லாம் உனக்கு தேவைதானா? இங்க பாருமா, உனக்கு ஏதாவது வேணும்னா ஓடி வந்து சேரதுக்கு தான் இங்க 1008 வேலைக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சொன்னா கொண்டு வந்து கொடுக்க போறாங்க. நீ வந்து இந்த வேலையெல்லாம் செய்யலாமா? யார பொண்டாட்டி நீ? என்னம்மா ஏன் இவ்ளோ ஆச்சரியமா பாக்குற? ஓ, இத்தனை நாளும் நம்மள பார்த்தாலே எரிமலையா வெடிச்சு நெருப்பா வெறுப்ப கொட்டுறவ, இன்னைக்கு என்னடானா பனிமலையா உருகி பாசத்தை கொட்டாளேன்னு பாக்குறியா? இங்க பாரு பார்வதி, அக்கா உன்ன மருமக இல்லன்னு சொல்லிட்ட, அதுக்காக நீ இந்த வீட்டு மருமக இல்லன்னு ஆயிடுமா? யாரு சொன்னாலும் சொல்லலனாலும் யாரு உன்னை ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் நீ ஆதி கையால தாலி கட்டிக்கிட்ட அதிகாரப்பூர்வமான ஆதி கடவுர் குடும்பத்தோட மூத்த மருமக, அத மாத்த முடியுமா? இல்ல இல்ல, அகில அக்காவுக்கு அடுத்தபடியா இந்த வீட்ல எல்லாமே நீதான். பார்வதி, முன்னாடி ஏதோ இப்படிலாம் நடக்கும்னு தெரியாம உன்னை சமையல்காரியா நினைச்சு நான் உன்னை தப்பா ஏதாவது 4 வார்த்தை பேசிருக்கலாம். அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத, என்ன மன்னிச்சுடு. என்னம்மா நீங்க என்கிட்ட எல்லாம் போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? நான் அதெல்லாம் எப்பவுமே மனசுல வச்சுக்கிட்டதே இல்ல. நீ அது மாதிரிலாம் எதுவும் மனசுல வச்சுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உன் மனசுல ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பல்ல, அதனால நான் பண்ண தப்புக்கெல்லாம் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு என் மனசுல தோணுச்சு. பார்வதி, நீங்க என்கிட்ட இவ்ளோ அன்பா ஆதரவா பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் ஆறுதலாவும் இருக்குமா? இருக்கட்டும்மா, நான் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு என் மனசை மாத்திக்கிட்டு உன்னை ஏத்துக்கவும் தயாராயிட்டேன். அதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. ஆனா இதே மாதிரி அகில அக்காவும் அவங்க மனசை மாத்திப்பாங்களான்னு தான் எனக்கு தெரியல. பார்வதி, எனக்கு தெரியல. என்னை விட உனக்குதான் அவங்களை நல்லா தெரியுமே. அவங்க கண்டிப்பா அவங்க மனசை மாத்திக்க மாட்டாங்க, உன்னை ஏத்துக்கவும் மாட்டாங்க. இதெல்லாம் விட, எப்பெல்லாம் உன்னை பாக்குறாங்களோ அப்பெல்லாம் உன் மேல வெறுப்ப கொட்டுவாங்க, உன்னை ரொம்ப அவமானப்படுத்துவாங்க. ஏதாவது உன் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி தப்பா பேசுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பார்வதி, அதெல்லாம் தாங்கிக்கிறதுக்கு நீ உன்னை தயார்படுத்திக்கோ. நீ அதெல்லாம் தாங்கிக்குவ எனக்கு தெரியும். இருந்தாலும் உனக்கு ஒண்ணுன்னா ஆதி பார்த்துட்டு சும்மா இருப்பானா? துடிச்சு போயிட மாட்டான். அவன் உனக்காக வக்காலத்து வாங்கிக்கிட்டு அக்கா கிட்ட பேச போய் அதனால அம்மாவுக்கும் பையனுக்கும் பிரச்சனை வந்து ஏதாவது பெருசா நடந்துருச்சுன்னா அத உன்னால தாங்கிக்க முடியுமா? பார்வதி, இப்போ அக்கா உன்ன மருமகளா ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா கூட காலப்போக்குல அவங்க மனசு மாறும் நினைச்சு நீங்க ரெண்டு பேரும் காத்திருக்கலாம், அதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா அதுக்கு நடுவுல இந்த மாதிரி சில சிக்கல்களும் இருக்கே, அதையே நாம கொஞ்சம் யோசிச்சு ஆகணும்ல. ஏம்மா, உங்க மனசுல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சுமா? அம்மா எங்களை வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு சொல்லலைனாலும் நீங்க இங்க இருக்காதீங்க, வீட்டை விட்டு வெளியே போறதுதான் நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, அதானம்மா? அதான் பார்வதி, அதேதான். எனக்கு உன்கிட்ட எப்பவுமே பிடிச்சது இந்த புத்திசாலித்தனம் தான். அறிவாளி, கற்பூர புத்தி உனக்கு. நான் சும்மா ஒரு கோடு தான் போட்ட, நீ ரோடே போட்ட பத்தியா? அதேதான். ஆமா, நாங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போனா யாருக்கு நல்லது? எங்களுக்கா இல்ல உங்களுக்கா? கரெக்டா கேட்டா என்னாச்சு பார்வதி? ஏன் திடீர்னு ஒரு மாதிரி பேசுற?
ஆரம்பத்துல நீங்க என்கிட்ட பேசுறத கேட்டு ஏதோ நீங்க மாறிட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க கொஞ்சம் கூட மாறவே இல்ல. அம்மா எங்களை வீட்டை விட்டு வெளிய அனுப்புவாங்கன்னு நீங்க எதிர்பார்த்திருக்கீங்க. நீங்க எதிர்பார்த்தது நடக்காததுனால என் மனச மாத்தி எங்களை வீட்டை விட்டு வெளிய அனுப்ப திட்டம் போட்டு இப்படியெல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. உங்க ஆசை ஒரு நாளும் நிறைவேறாது. என்ன நடந்தாலும் மாமாவும் நானும் இந்த வீட்டை விட்டும் அம்மாவை விட்டும் போக மாட்டோம்.